friends. சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே, ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நட்பு என்பது விலை மதிப்பற்றது. Bommy and friends. Bommy and friends. சிங்கமே வாழ்க வாழ்க, புலன் விசாரணையின் புலியே வாழ்க வாழ்க. போதும் போதும், நிறுத்துங்க நிறுத்துங்க. ஆபீசர், பாராட்டு வரப்போ விட்டுருங்க, புகழ் வரப்போ லாக்கர்ல போட்டு பூட்டி வச்சிங்க. எப்போ காணாம போகணும்னு தெரியாது. தீவிரவாதிகளின் எதிரியே வாழ்க வாழ்க. அவ்வளவுதான் யோசிச்சு வச்சிருந்தேன் ஆபீசர். ஆமா, நீ யாரா ஆபீசர்? இவங்க எல்லாரும் உங்களை பார்க்கணும்னு காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கட்டும், நீ யாரா? ஆபீசர், இவ்வளோ நேரம் உங்கள் அசிஸ்டண்டாக நான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறேன். நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணி ஹாஃப் அன் அவர் ஆகுது ஆபீசர். அசிஸ்டண்டா எனக்கு? ஆபீசர், எதுவாக இருந்தாலும் நம்ம தனியாக டீல் பண்ணிக்குவோம். முதல்ல க்ரௌடை கிளியர் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு க்ரௌட்னா செட் ஆகாது. டேய் போட்டா, மலையை போடு, வாங்க லைனா வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம் 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 வணக்கம். என்ன நம்பி இவ்வளவு கூட்டமா? எல்லாம் தலை எழுத்து. ஏன்டா காலை பிடிக்கிற? நான் உங்க காலை பிடிக்கல ஆபீசர், என் வாழ்க்கையே பிடிச்சிருக்கேன். வாழ்க்கையா? பயப்படாதீங்க ஆபீசர். உங்க போட்டோவை எப்ப நான் பேப்பர்ல பார்த்தனோ, எப்ப உங்களை பத்தி படிச்சனோ, அப்பவே முடிவு பண்ணிட்டேன். வேலைன்னு ஒன்னு பார்த்தா உங்களை மாதிரி வீரமான ஒரு போலீஸ்கார கிட்ட தான் அசிஸ்டண்டா சேரணும்னு. நான் இன்னும் போலீஸ் ஆகலையேடா. நீங்க போலீஸ் ஆகலனா என்ன? நான் உங்க அசிஸ்டண்டா ஆகியே ஆகணும். சரி, காலை விடு. முடியாது முடியாது ஆபீசர், நான் உங்க காலை விட்டா நீங்க என்ன விட்டுருவீங்க? ஐயோ, அடம் பிடிக்காதரா, எல்லாம் பேசிக்கலாம், மேல வாடா, கழுத்து வலிக்குதுரா. அப்படி நீ என்னத்தை பார்த்து எங்கிட்ட அஸ்டண்டா சேரணும்னு விரும்பன? உங்க வீரம்தான் பாஸ், தனி ஒரு ஆளா நின்னு மூணு தீவிரவாதிகளை அடக்கி ஒடுக்கி பணிய வச்சு திருத்திட்டீங்கல்ல, வேற என்ன வேணும் ஆபீசர்? டேய், வீரன் கூடவே பிறந்ததுரா. உங்க தம்பி மாதிரியா? ஆட, கப்புனு புடிச்சுக்கிறிய கட்பூரம் மாதிரி, பெட்ரோல் மாதிரி பாஸ். அதோட அறிவும் என் கூடவே பிறந்தது, அதனாலதான் சொன்னேன். உங்களோட வீரமும் என்னோட அறிவும் கூட்டணி வச்சா நாம எங்கேயோ போயிடுவோம். எங்கி போடா, நான் இங்கே இருந்துக்கிறேன், நீ கிளம்பு. நான் சொல்றத முதல்ல கேளுங்க, அப்புறம் என்ன துரத்துங்க? என்னடா சொல்லி தொலை. பாஸ், எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு. நிப்பாட்டு, உன்னை வேலையில சேர்த்தாச்சு, நாளை இருந்து நீ என்னோட அசிஸ்டன்ட். இப்ப நீ கிளம்பு. நான் இன்னும் என் பிளாஷ்பேக்க சொல்லவே இல்லையே பாஸ். டேய், உனக்கெல்லாம் பிளாஷ்பேக் போட்டா கம்பெனி கட்டுப்படி ஆகாதுரா. இந்த குடும்பம் வேற நான் அனுபவிக்கணுமா? போடா. பரவாயில்ல ஆபீசர், நீங்க என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணதே போதும், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சரி, நான் டயர்டா இருக்கிறேன், நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ என்ன பண்ற? இங்க நின்றுட்டு யாராவது வர்றாங்களா அப்படின்னு வாட்ச் பண்ணு. ஓகே, ஐ அம் கோயிங். ஓகே ஹாப்பி சார், அண்ட் டேக் ரெஸ்ட். பை. எக்கா,
உன் தம்பிக்கு கிடைச்சிருக்கிற பேரையும் புகழையும் பாத்தியாக்கா. என்ன எல்லாம் அதிர்ச்சியா நிக்கிறீங்க போல இருக்குது. உங்க ரியாக்ஷன்ஸோட அர்த்தம் எனக்கு புரியுது. இவன் எல்லாம் உருப்படவே மாட்டானேன்னு நினைச்சமே இப்ப பெரிய ஆளாயிட்டு வந்து நிக்கிறானேன்னு மனசுக்குள்ள பொறுமிக்கிட்டு நிக்கிறீங்க. உழைப்போட வெற்றிய யாராலையும் தடுக்க முடியாது. நீ சொல்றது என்னவோ உண்மைதான், ஆனா இங்க உழைப்பு ஒரு பக்கம் வெற்றி ஒரு பக்கம் பிரிஞ்சில்ல நிக்குது. தாயே, வெற்றியோடு வந்திருக்கும் உன் மகனை வாழ்த்துவதே நட்பண்பு. அதுவே காலாகாலமாக நாம் கடைபிடிக்கும் கலாச்சாரம். அக்கா வடிவில் என்னை வளர்த்தெடுத்த அன்னையே, நீயாவது சில நற்சொற்களால் என்னை வாழ்த்து, என் வெற்றியை கொண்டாடு. நீ உண்மையா அடுத்தவங்களோட வெற்றிய பறிக்காம வந்திருந்தீனா, நானே உன்னை ஆராத்தி எடுத்து வரவேத்திருப்பேன். நீ பேரையும் புகழையும் தட்டியில பறிச்சிட்டு வந்திருக்க. கல்பனா, இப்பதான் நீ கரெக்டா பேசிருக்கிற. செத்த பாம்ப அடிச்சிட்டு அத நான் தான் சாவடிச்சேன்னு அவன் தண்டோரா போட்டுட்டு திரியறானுவா. ஐயோ மாமா, செத்த பாம்பையாவது நான் அடிச்சேன்னு பெருமைப்படுங்க. சிலர்லாம் இருக்காங்க, எதுவுமே பண்ணாம இருந்துட்டு நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் அப்படின்னு சும்மா பில்டப் மட்டுமே கொடுத்துட்டு இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. டேய், நாங்கெல்லாம் ஒன்ன மாதிரிலாம் ஜெயிக்க மாட்டோம்டா. எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, நேர்மை இருக்குது. உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக நான் கஷ்டப்பட்டு இந்த பில்டிங் மேல எல்லாம் ஏறி நான் வந்திருக்கிறேன். எனக்கு குடுக்கிற பெருமை இதுதானா? டேய், நீ வேணா பில்டிங் எல்லாம் ஏறி வந்திருக்கலாம், ஆனா தீவிரவாதிகளை பிடிச்சது நீயா? பொம்மி மட்டும் இல்லன்னா உன்னையும் சேர்த்து சுட்டு பொசுக்கி இருப்பானுவ. பெருசா பேச வந்துட்டான். ஆமா, அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை பொம்மி என்ன அழகழகா இதிகாச கதைகளை எல்லாம் சொல்லுது. அதை கேட்ட அந்த தீவிரவாதிகள் ஆயுதத்தையே கீழே போட்டுட்டாங்களே. எப்படி வால்மீகி திருடனா இருந்து மாறி அப்புறம் ராமாயணத்தை எழுதினாரோ அதே மாதிரி இந்த தீவிரவாதிகளும் ஒரு ஆன்மீக புத்தகத்தை எழுதி கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க. இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? இந்த வெற்றியை நான் பறிச்சிட்டு பொம்மியை முடக்கிட்டேன்னு சொல்ல வர்றீங்களா? இத நாங்க வேற சொல்லணும். உன் மனசாட்சியே உன்னை உறுத்தல, அந்த மாலை உன் கழுத்தை நெரிக்கல. பெரிய மாமா, டோன்ட் லூஸ் யுவர் எனர்ஜி. ஓகே, ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, இந்த வீட்டுல என்னை தவிர யாருக்கு அறிவே கிடையாது. மாமா, அவசரப்பட்டு கவுண்டருக்கு நின்று குடுத்துறாதீங்க. அதுக்கு முன்னாடி நான் இங்க சொல்ல வர போற உண்மையை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. பொய்யே பேசிக்கிட்டு இருக்க, நீ உண்மையை பத்தி பேசுறியா? எங்க இவங்க கிட்ட பேசி நீங்க எங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நாம இந்த உலகத்துக்கு உண்மையை சொல்லுவோம். ஏக்கா, நீ ஒண்ணு இந்த உலகத்துக்கு உண்மையை சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். தீவிரவாதிகள் என்னோட வீரத்தால கட்டுப்படுத்தல, பொம்மியோட அன்பாலையும் கதைகளாலையும் தான் மனசு மாறினான்னு நானே சொல்றேன். ஆனா அதுக்கப்புறம் நடக்க போற பின்விளைவுகளை பத்தி யாராவது யோசிச்சீங்களா? என் மேல விழுந்த மீடியா வெளிச்சம் பொம்மி பக்கம் திரும்பும். போலீஸ் அவளை பாராட்டுவாங்க, ஏன் இந்த உலகமே அவளை தூக்கி வச்சு கொண்டாடும். ஆனா அதுக்கப்புறம்தான் ஒரு கேள்வி வரும், யார் அந்த பொம்மி? அதுக்கெல்லாம் பதில் வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, அப்புறம் எப்படி நீங்க அவங்க கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும்? போலீஸ்காரன் வேற அப்படி குடஞ்சு குடஞ்சு கேப்பான்ல. ஐயோ, அப்ப நாம எல்லாரும் மாட்டிக்குவோமே. ஏன் உண்மையை சொல்லிட்டு போனா போச்சு. என்ன பெத்தெடுத்த தாயே, யாருன்னு தெரியாத ஒரு குழந்தைய வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய குத்தோன்னு உனக்கு தெரியுமா? சில பேர் தனக்குத்தானே பேர் வாங்கிக்க வேண்டியது, அத நாம கேக்கணும்னு இருக்கு, கேட்டு வைப்பமே. அங்கிள், மயிரிழையில உயிர் தப்பிச்சிருக்கீங்க. நானும் பொம்மியும் மட்டும் இங்க இல்லைன்னா உங்களோட நிலைமை எல்லாம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசுங்க. ஓகே,
ஏங்க, இவனும் இன்னும் எவ்வளவு நாள் தான் சும்மாவே உட்கார்ந்து தண்ட சொருசாவா? பொம்மியால இவனுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு நாம எல்லாரும் நினைச்சிட்டு போவோம். நீ அப்படி எல்லாம் ஒண்ணு நினைக்க வேணாம். நான் இப்பவே எல்லா டிவி ரிப்போர்ட்டர்ஸ் கூப்பிட்டு உண்மை சொல்ல போறேன். தீவிரவாதிங்க வந்தாங்க, மூணு நாள் இருந்தாங்க சார். சார், அவங்க ரொம்ப நல்லவங்க சார். ஆமா சார், அவங்க யாரையுமே அடிக்கல. ஆமா சார், எங்க அப்பா மட்டும் தான் 4 அடி அடிச்சானுங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை. ஒரே சமயத்துல அம்மா புள்ள ரெண்டு பேருக்கு எப்படி பைத்தியம் பிடிக்குது? சோனா, நீயும் ஜாக் அங்கிளும் தீவிரவாதிங்க கிட்ட இருந்து எல்லாரையும் காப்பாத்துனீங்களே, அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு சொல்லு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நானும் அங்கிளும் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து உயிரை பணைய வச்சு உள்ள போற பிளான் பண்ணி தீவிரவாதிகள நெருங்கிறதுக்கு முன்னாடி பொம்மை நீதி கதைகளை சொல்லி எல்லாரையும் திருத்திட்டா. அதுக்கப்புறம் உள்ள வந்த ஜாக் அங்கிள் எல்லாரும் சொல்ல சொல்ல கேட்காம அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா தீவிரவாதிகிட்ட இருந்து காப்பாத்துந்து பொம்மை அவங்க கிட்ட சொன்ன சூப்பர் ஸ்டோரிஸ் தான். எல்லாத்துக்கும் பொம்மைக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவளோட வியக்க வைக்கிற அறிவும் செயல்படுத்துற திறனும் தான் எல்லாரையும் காப்பாத்துனதுக்கு காரணமா அமைஞ்சது. சொல்லப்போனா நம்ம பொம்மையை ரோல் மாடலா பார்த்து எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணாலே சக்சஸ்ஃபுல்லா முடியும். அவளோட நம்பிக்கை, பொறுமை, சிரிப்பு எல்லாமே என்ன வியக்க வைக்குது. அவ பக்கத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கல, அதான். மத்தபடி பொம்மி நல்ல பொண்ணு, அவ்வளவுதான். ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படியும் நான் பொம்மிய பத்தின உண்மையை சொன்ன நீ நம்ப மாட்ட. அவ சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு மோரலாவே இருக்கு. அவ என் பக்கத்துல இருந்தா ஒரு நாள் எல்லாருமே பாராட்டுற மாதிரி நான் ஜெயிச்சு காட்டுவேன். உன்னோட பொம்மி புராணத்தை நிப்பாட்டியா இல்லையா? இல்லம்மா, இப்ப ஏன்ட்ட வந்து தள்ளுங்க. சரி ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அத நம்ம மூணு பேரும் சேர்ந்து சம்மர் ப்ராஜெக்ட்னு டைட்டில் வச்சு வர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு அத பிரசன்ட் பண்ணலாம். என்ன சொல்ற? எதை பத்தி சொன்னா? கிளைமேட் சேஞ்ச் பத்தி. இப்ப நடக்கிற இயற்கை மாற்றங்கள் பல செயற்கையா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன, அவேர்னஸ் என்னன்னு வர்க் பண்ணலாம். ஐடியா சூப்பர். நாமளும் யூஸ்ஃபுல்லா சம்மர் ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா அந்த ப்ராஜெக்ட்டோட வேல்யூ எவ்வளவு, எத்தனை தடவை நான் என்னோட அப்பாவை ஏமாத்தணும், இப்படி நிறைய இருக்குல்ல. பிண்டு எங்க இருக்க? எங்க இருக்க பிண்டு? எனக்கு பிளான் எல்லாம் ஓகே தான். நான் வீட்ல சமாளிச்சிரேன். நீங்க ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க. வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. பூமி வேற என்ன கூப்பிடுறா, நான் அப்புறம் வரேன். ஓகே, பை பை பை. என்னால நீ பட்ஜெட் சொல்ற வரைக்கும் எஸ்ன்னு சொல்ல முடியாது. பிண்டும் வீட்ல ஏமாத்துற மாதிரி என்னால ஏமாத்த முடியாது. பிளான் கேன்சல். என்ன ஆச்சுப்பா? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். கண்டிப்பா வரேன். நான் இத டீமுக்காக தான் யோசிச்சேன். நம்ம ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்து பண்ண இல்ல, புரியுதா? பிண்டு தான் வரேன்னு சொல்லிட்டான்ல. அவன் வரமாட்டான் சந்தோஷ். இப்ப அவனுக்கு பொம்மி பைத்தியம் பிடிச்சிருக்கு. இப்பெல்லாம் அவன் நம்ம கூட விளையாட நேரமே கம்மி. அதுவும் இந்த மாதிரி புசுக்கு புசுக்குன்னு பாதியிலேயே ஓடி போயிடுறான். இதுல ப்ராஜெக்ட்லாம் சான்ஸே இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பொம்மையை பிடிக்கலையா? எனக்கு ஏன் பொம்மையை பிடிக்கணும் இல்லை பிடிக்காம போகணும்? எனக்கு ஃப்ரெண்டு பிண்டு தான். அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மறுபடியும் பிண்டு சோனா தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லணும். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். தப்பு ஒன்றும் இல்லையே. எனக்கு என்னமோ நீ தப்பாக யோசிக்கிறியோன்னு தோணுது. தெரியல சந்தோஷ். ஆனால் பொம்மை வந்ததுக்கப்புறம் பிண்டு நம்ம பக்கத்திலேயே இல்ல, அத மட்டும் தான் நான் ஃபீல் பண்றேன். நீ? ஆமா. இது பொசிசிவ் நினைச்சா அப்படியே இருந்துட்டு போட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்குள்ள ஏதோ பிரேக்அப் லைன் விழுற மாதிரியே தெரியுது. எனக்கு அப்படிதான் தோணுது சோனா. சரி வா போலாம்.
இது பாஸ்கர் வீடுங்களா? இல்ல, டிடெக்டிவ் ஜாக்கோட வீடு. இந்த அட்ரஸ்ல தானே இருந்தான். ஏன் அவசரப்படுறீங்க? நான் இன்னும் சொல்லி முடிக்கவே இல்லையே. இது டிடெக்டிவ் ஜாக்கோட வீடு. இங்க அந்த பாஸ்கரும் ஒட்டிக்கிட்டு இருக்காரு. ஓ, அப்படியா? நாங்க அவரை இப்ப பார்க்க முடியுமா? நான் அனுமதி அளிக்காம இந்த வீட்டுல ஒரு அணு கூட அசையவே அசையாது. ஓ, அப்போ எப்ப அனுமதி கொடுப்பீங்க? அதுக்கு உங்க ஊரு பேருன்னு பல டீடைல்ஸ் தேவை. ரொம்ப லெந்த் ப்ராசஸா இருக்கும் போல இருக்கு. ஏங்க, செக்யூரிட்டிலாம் வச்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்காருன்னு சொல்லவே இல்ல. ஹலோ, திருத்தம், நான் செக்யூரிட்டி இல்ல, டிடெக்டிவ் அசிஸ்டன்ட். எல்லாமே ஒண்ணுதான், விடுங்க. யார் நீங்க? எதுக்காக எம் வீட்டு வாசல் நின்னு பிச்சை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? சார், டிடெக்டிவ் ஜாக் அசிஸ்டன்ட் ரிப்போர்ட்டிங் சார். இவங்க தான் சார் ஊர் பேர் தெரியாதவங்க. பாஸ்கர் சாரை பார்க்க வந்திருக்கிறாங்க. டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நாய் தூக்கிட்டு வந்து போட்ட நெல்லி எலும்பு மாதிரி இருக்க. ஏண்டா, உன் மொழி முடி ரெண்டுமே சரியில்லையே. சார், நான் டிடெக்டிவ் ஜாக்கல நியமிக்கப்பட்டிருக்கிற புது அசிஸ்டன்ட் சார். இந்த குடுமையெல்லாம் வேற நடக்குதா? ஏதோ பண்ணி தொலைங்க. ஆமா, நீங்க யாரு? அப்பா, நல்லா பாருங்க, என்ன தெரியல. நீங்க என்ன கண்டாக்டரா? என் கண்ணை எதுக்காக பரிசோதனை பண்றீங்க? ஃபிகர் தெரியுது, ஆனா ஆள் யாருன்னு தான் ஐடென்டிட்டி தெரியல. அவர்தான் யாருன்னு தெரியலன்னு சொல்றாருல, அப்ப நீங்களாவது விஷயத்தை ஓபன் பண்ணுங்க. அப்பா, நானும் உங்க ஊரு தான். பேரு கண்ணபிரான், ஜெயசீலன் பையன். நீங்க கூட இப்ப உள்ள விடாத மாதிரி சின்ன வயசுல வீட்டு வாசல்ல உட்கார்ந்துகிட்டு உள்ள விடாம என்னையும் பாஸ்கரையும் பிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களே. ஏய், அந்த கண்ணபிரானா, எவ்வளவு பிரிச்சாலும் திரும்ப திரும்ப வந்து ஒட்டிப்பீயே உங்க அப்பா மாதிரி. என்னப்பா, உள்ள போய் பேசலாமா? ஓ, முடிவே பண்ணிட்டியா? டேய், என்னுடைய ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் வெளியில நிக்க வச்சு கேள்வி கேட்க கூடாது. சார், உங்க ரிலேஷன் எனக்கு எப்படி சார் தெரியும்? முகத்தை பார்த்தாலே தெரியும்டா. இழிச்ச முகத்தோட தான்டா வருவாங்க. இதோ பார், அதே மாதிரி வாங்க. இவர்கிட்ட இந்த குசும்பு மட்டும் இன்னும் போகவே இல்லை. சொல்லு, இங்க தானே இருப்பீங்க? என் உயிரே போனாலும் இங்கதான். அப்போ ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க டெம்போ வரும். டெம்போக்குள்ள வீட்டுக்கு தேவையான சாமான்கள்லாம் இருக்கும். சார், நீங்க கெஸ்ட் தானே? கெஸ்டா பேயிங் கெஸ்டானு எனக்கே தெரியல. வண்டியை மட்டும் இங்கே நிப்பாட்டி வை, நான் வந்து பாத்துக்கிறேன். பாஸ்கர், வாங்க. என்னப்பா பாஸ்கர்? ஏய் ஏய், கண்ணபிரான், எப்படி இருக்க? நல்லா இருக்கடா. வா கண்ணபிரான், உட்காரு. எவ்வளவு நாள் ஆச்சுரா, திடீர்னு எங்கடா காணா போன? நான் எங்க ஓடி ஒளிஞ்சுக்க போறேன், நீ தான் காணாம போயிட்ட. ஏய், என்னடா நண்பர்கள் நீங்க? வாழ்க்கைன்னா இது மாதிரி பிரிவுகள் சகஜம். நடந்து போன வாழ்க்கைய பத்தி ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நடந்துகிட்டு இருக்க வாழ்க்கைய பத்தி பேசுங்க. டேய், இவதான் என் ஒய்ஃப் திவ்யா. வணக்கம்மா. வணக்கம். எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்கடா, பேரு கல்பனா. கல்பனா, இப்ப எதுக்கு கத்துறீங்க? மரியாதை தெரிஞ்சவ. நான் கத்துனா எனக்கு பிபி அதிகமாகும்ல, அதனாலதான் அவன் டென்ஷன் ஆகுறா. வா வா கல்பனா. இவன் பேரு கண்ணபிரான், என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு. இவனை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்பதான் வந்திருக்கான். சும்மாறா. அவர் எப்பவுமே இப்படிதாங்க, ரைமிங் இல்லாம காமெடி பண்ணுவாரு, அதையும் டைமிங்ல எடுக்க மாட்டாரு. இப்ப தெரிஞ்சுகிட்டு இருப்பீங்களே, அவதான் இவன் ஒய்ஃப். தேங்க் யூ. வெல்கம். அப்போ குடிக்க ஏதாவது கொடுக்கவா? சின்ன வயசுல எவ்வளவு தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், எது கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு தலைய ஆட்டிடுவானே. அப்போ அப்பத்துல இருந்தே கண்ணுல டீ காஃபி எதுவுமே காட்டுனது இல்ல? தீவிரவாதிகளா? பொம்மியன் ஃப்ரெண்ட்ஸ். சில பொய்கள் வெல்லவே.
எப்படி இருந்தது இந்த வீடியோ? பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க கூட கனெக்ட் பண்றதுக்கு Facebook, Google+, Twitter எல்லாத்துலயும் லைக் போடுங்க.